உம்மாலே எல்லாம் கூடு, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே. அலை மோதும் வாழ்வில் அசையாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே. அலை மோதும் வாழ்வில் அசையாமல் நிற்க நங்கூரமாக இருப்பவரே. காற்றையும் கடலையும் அதட்டிய அமைதி படித்தினதும் உங்க கிருபையே. காற்றையும் கடலையும் அதட்டிய மைதி படுத்தியதும் உங்க கிருபையே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே. கரடு முரடான பாதைகளில் வெளிச்சமாயென்றும் இருப்பவரே. கரடு முரடான பாதைகளில் வெளிச்சமாயென்றும் இருப்பவரே. வழிகளிலெல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பதும் உங்க கிருபையே. வழிகளிலெல்லாம் தூதர்கள் அனுப்பி காப்பதும் உங்க கிருபையே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே. சோந்து போனவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவன் சத்துவத்தையும். கழுகுகள் போல செட்டைகள் அடித்து பரப்பதும் உங்க கிருபையே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே. உங்க கிருபையே, உங்க கிருபையே என்னை தாங்கி நடத்தியதே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய மக்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபையின் அபிஷேகமும் தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய பாதுகாவலும் உங்கள் அனைவருக்கும் உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் இந்த டிவியின் மூலமாக உங்களை பார்ப்பதற்கு தேவன் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காக நான் வானத்தையும் பூமியும் சர்வத்தை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக இந்த நேரத்தை தேவன் எனக்கு கொடுத்தபடியினால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிறதான வேதத்தின் சில இரகசியங்களை மாத்திரம் நான் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். வேதத்திலே வாசிக்கும் போது 121 சங்கீதம் சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தையிலே, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நேழாயிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் உன்னை காக்கிறவர். உலகத்திலே நீங்கள் எத்தனையோ இடத்திற்கு ஜனங்கள் பாதுகாப்பை தேடி ஓடுகிறீர்கள்.
எந்த ஒரு குறிகாரணத்தில் போனால் எனக்கு பாதுகாப்பு கிடைக்குமோ, இல்லை வேறு ஏதாவது இடத்திற்கு போனால் என் பாதுகாப்புக்காக ஏதாவது சாங்கியங்களை செய்ய மாட்டார்களா, சடங்குகளை செய்ய மாட்டார்களா, என் குடும்பம் வாடாதா, என் குடும்பம் பாதுகாவலாயிராதா, எப்பொழுது பார்த்தாலும் நாங்கள் பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நடுக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சோதையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களை விடுவிக்கிறதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறது என்று சொல்லி சோர்ந்து இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் உன்னை காக்கிறவர். அல்லேலூயா. பிரியமானவரே, கர்த்தர் உன்னை காக்கிறவர். இந்த தனியா தேவன் சொல்கிறார், உன்னை என்ற வார்த்தையை அவர் சொல்கிறார், வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு நன்மை செய்வேன், உன் பாவத்தை மன்னிப்பேன், உன் சாபத்தை மாற்றுவேன், உன்னுடைய குறைகளை எல்லாவற்றையும் நான் நிறைவாக்குவேன் என்று சொல்கிற வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் உன்னை காக்கிறவர். பிரியமானவர்களே, கர்த்தர் காக்கிற தேவனாயிருக்கிறார். அவருடைய காக்கும் கரங்கள் நம்ம எப்பொழுது பார்த்தால் அணைத்து கொண்டே இருக்கிறது. எப்பெல்லாம் தேவனுடைய சமூகத்திலே வந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு சூழ்நிலை நெருக்கமாய் காணப்படுகிறது, நான் சோதனையில் தவித்து கொண்டிருக்கிறவனாயிருக்கிறேன், நான் வேதனையில் தவித்து கொண்டவனாயிருக்கிறேன், என்னை விடுவிக்க முடியாத பிரச்சனைகளிலே நான் சிக்குண்டு கடக்கிறேன் என்று சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது, கர்த்தர் உங்களை காக்கிறது. என்ன அருமையான தேவன் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் நம்மளை கைவிடுகிறதே கிடையாது. தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை ஒருபோதும் 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 மறந்து போகிறது கிடையாது. எப்பெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி, ஏசப்பா என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும், ஏசப்பா என் வாழ்க்கையில் இருக்கிறதான சஞ்சலத்தை மாற்றும், ஏசப்பா என் குடும்பத்தை வாழ வழியும், ஏசப்பா என் பிள்ளைகளை வாழ வையும், ஏசப்பா என் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆக வேண்டும், ஏசப்பா என் பிள்ளைகள் நன்றாய் இருக்க வேண்டும், எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுக்க வேண்டும், நான் நல்ல நிலைமையிலே வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருனை எல்லா காரியத்திலையும் காக்க தேவன் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹலலூயா. தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் கர்த்தருடைய பாதுகாப்புக்குள் வர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டவரை தேட வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் எடுத்து வேத வசனத்தை அதிகமாக தியானித்து வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோடு கூட முகமுகமாய் பேசுகிறதை பார்க்க முடியும். நான் நீண்ட நாட்கள் பார்க்கும்போது, நான் சுகவீனமான நேரங்களிலே வேதத்தை எடுத்து நான் மணிக்கணக்காக தேவனுடைய வார்த்தையை நான் படித்து கொண்டிருக்கும் போது, அந்த வார்த்தையிலிருந்து ஒரு தேவ வல்லமையின் சரத்துக்குள் இறங்குகிறதை நான் காண்பேன். தேவனுடைய வல்லமையின் சரத்தில் இறங்கும் போது என்னை அறியாமலே என் சரத்தின் பலவீனங்கள் மாற்றப்படுகிறதையும், என்னை அறியாமலே எனக்கு வந்ததான போராட்டங்கள் உடைக்கப்படுகிறதை நான் கண்டிருக்கிறேன். ஆகவே வேதம் சொல்கிறது, கர்த்தர் உன்னை காக்கிறவர். அது மாத்திரமில்லை, வேதத்தில் கர்த்தருனை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் நடந்து போனா பின்னாலே நம்முடைய நிழல் காணப்படும். சூரிய வெளிச்சத்தில் பார்க்கும்போது எந்த பக்கம் நாம் போகிறோமோ, எந்த பக்கம் சூரிய வெளிச்சம் அடிக்கிறதோ நிழல் காணப்படும். அது நம்முடைய நிழல். அந்த நிழல் நமக்கு பிரயோஜனப்படாத ஒரு நிழலாய் காணப்படும். ஆனால் வேதத்திலே பார்க்கும்போது கர்த்தர் உங்களுக்கு நிழலாயிருக்கிறார். எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சூனியங்கள், எத்தனையோ விதமான வன்கண்கள், எத்தனையோ விதமான நீ வாழ முடியாதபடி தள்ளப்பட வேண்டும் என்று சொல்லுகிற போராட்டங்கள் வரும்போது ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், உங்களுக்கு நிழலாயிருக்கிறார். என்ன அருமையான தேவன் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு நிழலாய் இருக்கிறபடியினாலே வேறு எந்த சாத்தானின் நிழலும் நம்மை மேற்கொள்கிறது கிடையாது. கடந்த மாதத்தில் நான் டிவியிலே பேசி முடித்த பிறகு எனக்கு ஏராளமான ஃபோன் கால்கள் வந்து கொண்டே இருந்தது.
நான் ஃபோன்லே ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபித்தேன். ஜெபிக்கும் போது ஒவ்வொருவரும் தேற்றப்பட்டார்கள், ஆறுதல் அடைந்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இன்னும் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு எப்படியா இருக்கிறார் என்று சொன்னால், அவர் நிழலாய் இருக்கிறார். தேவனுடைய நிழல் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வழிநடத்தி வரும்போது பார்த்தோம் என்று சொன்னால், அவர்களை ஒரு மேகம் சூழ்ந்திருந்தது. பகலிலே அவர்களை பார்க்கும்போது மேக ஸ்தம்பமும், இருளிலே பார்க்கும்போது அக்னி ஸ்தம்பமும் அவர்களை பாதுகாத்தது. அந்த விதமாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களை, கர்த்தர் சொல்கிறார், வேத வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு நிழல் கூட வந்துகிட்டே இருக்குது. அந்த நிழல் யார் தெரியுங்களா? உன்னை படைத்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நிழல். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய உலகத்தில் ஒரு வாழ்ந்தபோது, இயேசு கிறிஸ்து நடந்து போன போது, இயேசு கிறிஸ்துனுடைய நிழல் பட்டு அநேகர் சுகமடைந்தார்கள். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானில் வாசிக்கும் போது, இயேசு என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் நடந்து போகும்போது அவருடைய நிழல் பட்டு அநேக பேர் சுகமானார்கள். இன்றைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். அவர் நிழலாயிருக்கிறபடினாலே உன் போராட்டங்கள் மாறும், உன் குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் உண்டாகும், உனக்கு நன்மை உண்டாகும், உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், மெய் சமாதானத்தை பெற்றுக்கொள்வர்களாய் இருப்பீர்கள். பிரியமானவர்களே, இந்த ஊழியம் தொடர்ந்து நடப்பதற்கு நீங்கள் எனக்கு ஜெபத்திலே உதவும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு முடிந்தவர்கள் இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்க உங்களால் முடிந்த காணிக்கைகளை மனப்பூர்வமாய் அனுப்பி கொடுத்து, இந்த ஊழியத்தை இன்னும் நாங்கள் ஸ்திரப்பட விஸ்தாரமாய் செய்ய நீங்கள் எனக்கு உதவி செய்யும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நிழலாயிருக்கிறார். கண்களை மூடி செபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தானே தேவனுடைய ஜனங்களுக்காய் உம்முடைய சமூகத்தில் வருகிற ஐயா, ஆவலோடு கூட வாஞ்சியோடு கூட, கர்த்தர் என் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்று சொல்லி இந்த டிவிக்கு முன்பாக அழுது கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை தொடுவதால் வியாதிகளை உடைப்பீராக, அந்தகாரத்தின் சக்திகளை உடைப்பீராக, மரண இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிற மக்களுடைய கட்டுகளை உடைப்பீராக, சாத்தானுடைய திட்டங்களை முடைப்பீராக. தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பாதுகாவலாயிருந்து ஒரு ஆசீர்வாதத்தின் நன்மையை கர்த்தர் உண்டு பண்ணும்படியா என்று கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்மை தொடரட்டும், கிருபை பெருகட்டும், உம்முடைய பிள்ளைகள் வாழட்டும், உம்முடைய பிள்ளைகள் செழிக்கட்டும், உம்முடைய பிள்ளைகள் எல்லா நன்மைகளையும் பெற்றவர்களாய் உலகத்திலே களி கூர்ந்து மகிழும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். அவர் அட்ரஸ்: ரெவரண்ட் டாக்டர் எம் ஈஸ்டர் தாஸ், சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 36, நம்பர் 11, ரெட் கிராஸ் ஸ்ட்ரீட், கூடலூர் 607001, சவுத் இந்தியா. ஃபோன் நம்பர் 9715436089 9894347415 அண்ட் 9994777112. எங்களது சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் காலை 10 முதல் 12:30 வரை நடைபெறுகிறது. அனைவரும் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம்.